ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு ஹெல்த்தியான அவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவல் டோக்லா இது நல்ல சாஃப்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு கப்பு நல்ல கெட்டியான சிவப்பு அவல் எடுத்திருக்கேன் அரை கப் கோதுமை ரவா அரை கப் தயிர் தயிர் நல்லா புளிச்ச தயிராக இருக்கணும் ஒருவேளை உங்ககிட்ட புளித்த தயிர் இல்லைன்னு சொன்னால் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகா ஒரு இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கோதுமை ரவா என்கிட்ட இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற ரவையா இருக்கு இதை சின்ன ரவையா உடைச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல இந்த ரவைய சேர்த்துட்டு பல் சைடு ஒரு முப்பது செகண்ட் நல்லா அரைச்சிங்கன்னா குரகுரப்பான பவுடராக கிடைக்கும் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடக்கூடாது உங்ககிட்ட தின்னா இருக்கிற கோதுமை ரவா இருந்ததுன்னா அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா திக்கான சிவப்பு அவல் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட வெள்ளை அவல் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் தின்னா இருக்கும் இல்லையா அந்த அவள் இந்த டோக்லாக் நல்லா இருக்காது இந்த அவலை ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவையும் இஞ்சியையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மூணு பொருட்களையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொரகுறைப்பான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா திக்காகவும் இருக்கணும் இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கணும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது இந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அதோடவே நம்ம பொடிச்சு வச்ச கோதுமை ரவையும் சேர்த்துடலாம் அரை கப்பு நல்லா புளிச்ச தயிர் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இனிப்பு சுவை பிடிக்கும்னு சொன்னால் சேர்த்துக்கோங்க கடைசியாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு நூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாவு இட்லி மாவை விட இன்னி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் டோக்லாவும் செட் ஆகாது இந்த அளவுக்கு திக்கான பேஸ்டா கரைச்சாச்சு இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம மற்ற பொருட்களை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் டோக்லா வேக வைக்கிறதுக்கு நீங்கள் உங்ககிட்ட பவுல் இல்லைன்னா கேக் ட்ரே அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் எண்ணெய் இல்லைனா நெய் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணிடுங்க அப்போ தான் டோக்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒட்டாமல் வரும் நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கடாயில் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் அது நடுவில் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டலாம் இந்த ஸ்டாண்டு மேலே தான் நம்ம பிளேட்டை வச்சு வேக வச்சுக்க போகிறோம் இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எல்லா பொருட்களும் செட்டாகிருக்கும் கொஞ்சம் மாவு இருக்குது ரவை போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து தண்ணியை நல்லா இழுத்துக்கும் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க இதில் கடைசியாக நம்ம ஈனோ ஃப்ரூட் சால்ட் சேர்க்குறோம் அப்போ தான் டோக்லா நல்லா சாஃப்ட்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும் உங்ககிட்ட ஈனோ சால்ட்டு இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த மாவை நம்ம ஆல்ரெடி கிரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிளேட்டில் சேர்த்துட்டு மாவை நல்லா ஈவனாக பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம இந்த பிளேட்டை கரெக்டாக நம்ம அந்த ஸ்டாண்டு மேலே வச்சிட்டு மூடி போட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் டோக்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு டோக்லா நல்லா வெந்துருச்சு இந்த பிளேட்டை வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கணும் ஆற வச்சதுக்கப்புறம் பிளேட்டை இந்த மாதிரி திருப்பி பின்னாடி லேசாக தட்டினீங்கன்னா கேக் மாதிரி டோக்லா நல்லா வந்துடும் இப்போ நமக்கு தேவையான ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம் நான் ஒன்று இன்ச்சு அளவில் ஸ்கொயர் ஷேப்பு நான் கட் பண்ணுறேன் இப்போ இதுக்கு தாளிக்கணும் ஒரு தாளிப்பு கரண்டியாக அடுப்பில் வச்சுட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிள்ளை இலையே இதில் சேர்த்துருங்க இந்த தாளிப்பு எண்ணெயை நம்ம டோக்லா மேலே ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஊற்றி விட்டுருங்க உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும்னு சொன்னால் கொஞ்சம் லெமன் ஜூஸை கூட இது மேலே ஊற்றி விட்டு பரிமாறலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சம் துருவின தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதை மேலே தூவிட்டு பரிமாறினீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டோக்லா பொதுவாகவே வந்து கடலை மாவில் தான் செய்வாங்க நல்லா பஞ்சு போல வரும் இது நல்ல ஹெல்த்தியான முறையில் செஞ்சுருக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு இந்த டோக்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்னு எதுவும் தேவையில்லை அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான சாஃப்டான டோக்லா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்